வெறும் 10 ரூபா செலவுல சிறுநீரக கல்லை எப்படி நீக்கிறதுன்னு பார்க்கலாமா? விலை மலிவாக கிடைக்கக்கூடிய பொருள், அதிகமாக யூஸ் பண்ணாத பொருளுங்க. இதை வச்சு ஈஸியாக உங்கள் கிட்னி ஸ்டோனை நீக்கலாம். உடம்புல உள்ள தேவையில்லாத கழிவுகளை கூட கழிக்கலாங்க. அது என்ன பொருள்னு பார்க்குறீங்களா? வாழைத்தண்டு தாங்க அது. இந்த ஜூஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்கள் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிடும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை மாதிரி பிஞ்சாக இருக்கிற வாழைத்தண்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. முத்துனது வேணாம். நீங்கள் பிஞ்சு எடுத்து செய்யும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்களே வாழைத்தண்டுன்னு சொன்னா மட்டும் தான் தெரியுங்க. இல்லைன்னா நார்மல் மோரை விட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ வாழைத்தண்டை என்ன பண்ணணும், கட் பண்ணிட்டு இதை மாதிரி நார் எடுத்துக்கோங்க. நார் எடுக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். நார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரைப்பட ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதை மாதிரி எல்லாத்தையுமே நார் எடுத்துக்கலாம். நார் எடுத்ததுக்கப்புறமா இதோ பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி பொடியாக வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொரியலுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். வாழைத்தண்டை வாரத்துக்கு 2 முறையாவது எடுக்கும்போது உங்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு, சிறுநீரக பிரச்சனை, சிறுநீரகக்கள், இதை மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி அது கூட பொடியாக வெட்டின வாழைத்தண்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகு, நான் வந்து ஒரு 6-7 போல் எடுத்துக்கிறேன், அது கூட கொஞ்சம் போல் ஜீரகம், இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் உப்பு, நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல் போட்டுக்கிறாங்க. இதுவே போதுமான அளவாக இருக்கும். இது கூட தண்ணி ஊற்றி மிக்சியில் சேர்த்து நல்லா டிர் பண்ணி அரைச்சிக்கோங்க. அப்படியே இந்த கேப்பில் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது, இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்துடுச்சா? இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தயிர் சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி அரக்கு கலரில் ஆகிடும். கடைசியாக தயிர் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிக்கோங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாரத்துக்கு 3 முறை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் கிட்னி பிரச்சனை, அது மட்டும் இல்லை தான் வெயிட் லாஸ் கூட சூப்பராக ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி தான் இந்த வாழைத்தண்டு ஜூஸ். அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை ரெகுலராக பார்க்க சஜ்ஜன் ப்ரெஸ் ப்ளாக ஃபாலோ பண்ணிவிட்டு கையோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழைத்தண்டு ஜூஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் என்ன வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.